பதஞ்சலி மகரிஷி சர்க்குரு சீரோபிக்ஷுவின் குரு பூஜை விழா. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியின் 27ஆம் ஆண்டு குரு பூஜையும் சர்க்குரு சீரோபிக்ஷுவின் 24ஆம் ஆண்டு குரு பூஜை விழா இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளையின் நிறுவனர் சீரோ பிக்ஷிதாசின் தலைமையில் நடைபெற்ற குரு பூஜை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் நெல்லை பாலு கலந்து கொண்டார். முதலில் குருவிற்கு மலரர்ச்சனையும் அதனைத் தொடர்ந்து தியானம், யோகா செயல்முறை விளக்கம், சக்ரா தியான பயிற்சி, நோய் எதிர்ப்பாற்றல் தரும் முத்திரை, மூச்சு பயிற்சி, நாற்காலி யோகா பயிற்சி ஆகியவற்றை யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் செய்து காட்டினார். அதனைத் தொடர்ந்து யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் எழுதிய தேகம் சிறக்க யோக முத்திரை புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் மாங்காடு கல்யாணி திருமண மண்டபத்தின் உரிமையாளர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து மகரிஷி பதஞ்சலி யோகா கல்லூரியில் யோகா ஆசிரியர் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இதில் சீரோ பிக்ஷிதாசன் குழுவினரின் பக்தி பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உலக அமைதிக்காகவும் எந்த ஒரு வைரஸ் தொற்று நோய் வராமல் மக்கள் வளமாக வாழ வேண்டும் என்று 108 தீபம் ஏற்றி கூட்டு தியானம் நடைபெற்றது. முத்திரை செய்வோம், மாத்திரை தவிர்ப்போம் என்ற இலக்குடன் உலக மக்கள் நலமாக வாழ, தேகம் சிறக்க, உடல்நலம் காக்க, மன அமைதி பெற தினமும் யோகா பயிற்சியை செய்ய வேண்டும் என்றும் யோகா பயிற்சியை கற்றுக்கொண்டு உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சீரோ பிக்ஷிதாசன் உலக மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். இதில் 26 வருடமாக ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி மற்றும் சர்க்குரு சீரோ பிக்ஷுவின் குரு பூஜை விழாவில் எடுக்கப்பட்ட அரிய புகைப்படங்களின் கண்காட்சி பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள், இறைமக்கள், சமூக சேவகர்கள், ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். குரு பூஜை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.